இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நாம் எல்லாரும் நமது வேதத்தை யோபுவினுடைய சரித்திர புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோபு 29வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாமா? எல்லாருமாய் சேர்ந்து பழைய ஏற்பாட்டிலே 657வது பக்கத்தில் படிக்கலாமா? பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இது யாருடைய வார்த்தைகள்? யோபுவுடைய வார்த்தைகள். யோபு வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இந்த சரித்திரம் எல்லாமே நமக்கு தெரியும். அவரை போல ஒரு பரிசுத்தவான் இருக்கவே முடியாது. அவரை போல அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவரை மறுதலியாமல் உத்தமத்தில் நிலைத்திருக்கிற மனுஷன் யாருமே இருக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் முன் உதாரணமாக இருக்கிற யோபு சொல்லுகிறார், அப்பொழுது எப்பொழுது சென்று போன மாதங்களில் தேவன் என்னை காப்பாற்றின நாட்களில் எனக்கு இருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்போ எப்போ நான் சென்று போன அந்த மாதங்களில் ஒரு தீபம் என் தலையின் மேலே பிரகாசிச்சது, அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து வந்தேன். ஏதோ ஒரு இருட்டுக்குள்ள அவர் போயிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஒரு தீபம் அவர் தலையின் மேலே அப்படி டார்ச் லைட் மாதிரி ஜொலிச்சது, அதனால நான் கார் இருளை கடந்து வந்தேன். இந்த அழகான வார்த்தையில எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? என்னதான் ஆண்டவர் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்துட்டாரே, மறுபடியும் எப்படி என் வாழ்க்கையில இருள் வரும்? பிரச்சனைக்கு முன்பாகவே யோபு நீதிமான் தான், ஆமாவா? பிரச்சனைக்கு அப்புறமும் யோபு நீதிமான் தான். யோபுக்கு எங்கேயுமே பாவம் செஞ்சதா வேதத்துல இல்லை. பிள்ளைகள் செய்த பாவத்திற்காக பலி செலுத்துவார் அதிகாலமே. யோபு நீதிமானாய் தேவனோடு உள்ள உறவில் பலப்பட்டு வாழ்ந்தது உண்மை. அப்படிப்பட்ட தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் இருள் என்பது வருமா? அதுதான் என்னுடைய கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை நம்ம இங்கே படிப்போம். ஆனால் இந்த இருளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தில் நிறைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இருள், கார் இருள், அந்தகாரம், இருட்டு, இப்படிப்பட்ட ஏகபோக வார்த்தைகள். ஆதியாகமம் ஆரம்பிக்கும் பொழுதே என்ன வார்த்தை இருக்குது? ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அங்கேயே இருட்டு வந்துருச்சு. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இருள் இருந்தது. கார் இருள் ஜனங்களை மூடும். அந்தகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை வெளிச்சத்துக்கு அழைத்து வருவார். அப்போ அந்தகாரம், இருள், ராக்காலம், இப்படிப்பட்ட அந்த இருளுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வேதத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்மால் காண முடிகிறது. இட் இஸ் சம்திங் அபவுட் சாத்தான். சாத்தானுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது, ஆமாம் தானே? இருட்டு, இருட்டுன்னா திருட்டு. ஆமாம், திருடனுக்கு எப்போ தான் பிடிக்கும்? இருட்டில் தானே திருடன் திருட முடியும். ஆமாம், ரிதமிக்காக வர்றதுனால நமக்கு சிரிப்பாக இருக்குது. அப்போது இருளுக்கும் கள்ளத்தனத்திற்கும் பேய்த்தனங்களுக்கு அடுத்த காரியங்களுக்கும் பிசாசுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதாக நமக்கு தெரிகிறது. ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கிறார். இருளையும் வெளிச்சத்தையும் ஆண்டவர் தான் பிரித்தார். அவரை வந்து நீதியின் சூரியனாய் நமக்கு உதயமாகிறார். அந்த நமக்கு வந்து அருணோதயம் போல நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் உதயமாகிறார். அப்போ வெளிச்சம் என்பது ஆண்டவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் குறிப்பதாகவும், இருள் என்பது பிசாசையும் அவனது கிரியைகளையும் குறிக்கிறதாக வேதம் காட்டுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ எப்படி ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருள் வந்திருக்கிறது? வந்துதானே இருக்குது. என் வாழ்க்கையில் ஒரு இருட்டு வந்துச்சு. சென்று போன காலங்களில் ஆண்டவர் எனக்கு ஆதரவாக இருந்தார். அந்த சீர் எனக்கு இப்போ இல்லை. ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங். அப்போ ஐ ஹேப்பன் டு கோ த்ரூ அ டார்க்னஸ்.
அந்த டைம்ல ஆண்டவருடைய ஒரு ஒளிய ஆண்டவர் என் தலைமையில பிரகாசிக்க செய்தார். அதனால நான் காரிருளை கடந்தேன். அவர் கால்களுக்கு தீபமாயிருக்கிறார். நான் இருட்டுள்ள நடக்கும்பொழுது என் கால் சறுக்காதபடி என் கால் கிட்ட ஒரு டார்ச் லைட் வைக்கிறார், என் தலை மேல ஒரு டார்ச் லைட் வைக்கிறார். சோ தட் ஐ கேன் கிராஸ் ஓவர் த டார்க்னஸ். அல்லேலூயா. இதுதான் யோபுவினுடைய வார்த்தைகள். அப்போ இந்த இருள் என்பது என்ன? ஆண்டவருடைய பார்வை, ஆண்டவருடைய வாழ்க்கையில, ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த இருள் வருமா? இருள் வந்து திருட்ட குறிக்கும்னு சொன்னேன், ஒரு திகில், ஒரு பயம், ஆபத்து, ஒரு கேள்விக்குறி, ஒரு குழப்பம், ஒரு பிசாசினுடைய காரியங்கள், இப்படிப்பட்ட டோட்டல் நெகட்டிவிட்டி தான் என்னது இருள். ஓ மூஞ்சியா இருண்டு போயிருக்கு, கேள்விப்பட்டிருக்கிறோமா? பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. ஓ மூஞ்சி இருட்டா இருட்டா இருக்குன்னா கருப்பா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. கருப்பு தான் அழகு, நம்ம கலரே கருப்பு தான், அப்படி அர்த்தம் கிடையாது. ஒளி இல்லாத தனம், ஏதோ முகத்தில் ஒரு ஒளியே இல்லையே, ஒரு 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 இருட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? முகத்தில் ஒரு கலையே இல்லை, ஏதோ ஒரு மனசு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ இந்த மனசு இருண்டு போச்சுன்னா அந்த மூஞ்சி இருண்டு போயிடும். இந்த மனசு மட்டும் வெளிச்சமாக இருந்தால், கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும், 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி அந்த முகம் ஜொலிக்கும். அதுதான் சொல்லுது வார்த்தை. அப்போ இந்த இருளை குறித்து இப்படி ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும்பொழுது, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் God alone permits, ஆண்டவரே சில நேரத்தில் அனுமதிக்கிறார், நீ அந்த இருளை தாண்டி வா, நீ போ, நான் ஒரு தீபத்தை உன் தலையின் மேலே வைக்கிறேன். அப்போ ஆண்டவர் பிள்ளைகள் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்தார். ஆமாவா? நம்ம என்ன பாடணும்? இனி நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தமாகி விட்டேன், ஆண்டவர் என் பாவங்களை கழுவி என்னை நீதிமான் ஆக்கிட்டாருன்னு சொல்கிறோம். அப்போது நான் பாவத்திலிருந்து இருட்டிலிருந்து ஆண்டவர் என்னை வெளிச்சத்துக்கு அழைத்து வந்து விட்டார். ஒருவேளை யோபு மாதிரி மறுபடியும் ஆண்டவர் என்னை இருட்டுக்குள்ள ஃபார் டைம் பீயிங்க்கு அனுப்புவார், ஆனால் அவருடைய தீபம் என் தலையின் மேல் ஜொலிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இருட்டை குறித்த ஒரு சில காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாக, இருள ஆண்டவர் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வருமானன்னு நான் கேட்டேன் இல்லையா. யாக்கோபு இருக்கிறார்ல, யாக்கோபு வீட்டுக்குள்ளேயே இருந்தார். வீட்டுக்குள்ளே இருள் இருக்குமா? இருக்காது. 6 மணிக்கு முன்னாடியே லைட்டை போட்டுருவோமா? போடுவோமா மாட்டோமா? வினோதமாக என்னை பார்க்கக்கூடாது. வீட்டில் 6 மணிக்கு இருட்டுறதுக்கு முன்னாடி லைட் போட்டுருவோம். வீடு இருட்டாக இருக்காது, மனுஷ சஞ்சாரம் இல்லாத வீடு தான் இருட்டாக இருக்கும். அப்போது இருட்டுக்கும் யாக்கோபுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க அண்ணனாவது காட்டுக்கு போவான் வேட்டையாட, ஏசா போவார்ல, அவனாவது பொழுது போய் இருட்டை பார்த்துட்டு வந்திருப்பான். காடு சில நேரம் இருட்டாக இருக்கும், பயங்கர டார்க்கு ஃபாரஸ்ட்டாக இருக்கும், அவனாவது இருட்டை பார்த்துருப்பார். யாக்கோபுக்கு இருட்டை பார்த்து சம்மந்தமே இல்லை. ஆனால் தப்பிச்சு போகும்போது, மாமா வீட்டுக்கு போகும்போது ஏணி வச்சு ஒரு தரிசனம் பார்ப்பார்ல. அப்போ எங்கே படுத்தார்? என் கூட பேசணும். எங்கே படுத்தார்? வனாந்திரத்தில். வனாந்திரத்தில் யாராச்சும் லைட்டு போட்டு வச்சுருந்துருப்பாங்களா? அப்போ கும் இருட்டில் தூங்கியிருப்பார். யாருக்கெல்லாம் பயங்கர இருட்டுன்னா பயம், உண்மையை சொல்லணும். எனக்கு பயம், பயம்னா பேய் வரும்னு பயம் இல்லை, எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? பேய்க்கெல்லாம் வாட மாட்டேன். எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டு மூக்குக்கும் உடச்சி போச்சுன்னா, கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா முதல்ல கேண்டில் தேடுவோம். ஃபோன் அந்த கேண்டில் பற்ற வைக்கிறதுக்கே கையில் ஃபோன் தானே இருக்கும், டார்ச்சை ஆன் பண்ணிட்டு தான் நம்ம போவோம். என் ஃப்ரெண்டு இந்த சிகரெட் பற்ற வைக்கிற லைட்டர் ஒன்று வச்சுருந்தான், அதை பார்த்துட்டு நான் பயந்துட்டேன், இவன் ஸ்மோக்கராக இருப்பாளோ அப்படின்னு. ஏய், இது எனக்கு ஒரு எதுக்கு? ஏய் லூஸு, நான் ரூமில் தனியாக இருக்கிறேன், கரண்ட்டு போச்சுன்னா பற்ற வைக்கிறதுக்கு, கேண்டில் பற்ற வைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறேன், நீ என்ன தப்பாக நினைக்காத. அப்போ என்னென்னா, ஒரு 2 செகண்ட் இருட்டை கூட நம்மளால் பொறுத்துக்க முடியாது. ஆமாவா? கரண்ட் போனால் அது வர்ற வரைக்கும் இருட்டில் உட்காந்துருப்போம்னு யாராவது உட்காந்துருப்போமா? கொஞ்ச நேரம் கண்ணை மூடுவோமா? ஜபத்துலேயே ஓரக்கண்ணில் பார்க்குற ஆளெல்லாம் இருக்கிறோம். ஏன் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ கஷ்டம்? Nobody likes to stay in the darkness. இருட்டில் இருக்க நம்ம யாருக்குமே பிடிக்காது. ஒரு கேண்டிலாவது பொருத்தி வச்சுக்கணும், உடனே லைட்டை போடணும். இப்படி பேம்பர்டாக வாழ்ந்தவர் வனாந்திரத்தில் இவருக்கு தூக்கம் வருது, கல் தலையாணி ஆயிடுச்சு, ஒரு நைட் லேம்பு கூட கிடையாது.
எப்படி பயப்படாமல் இருந்திருப்பார். தூங்கினதுனால தானே கனவு கண்டார், படுத்த அடுத்த செகண்ட் தூங்கிட்டார். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை இன்பமாக்குகிறார். சம்முன்னு தூங்கிட்டார். தூங்கி கனவுல கரண்ட் இருந்திருக்கு, அதனால தானே ஏணி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இருட்டில் இருட்டு கனவு கண்டிருந்தார்னா அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அப்போ அவர் அருளின தீபம் எனக்கு ஜொலிக்குமானால், வனாந்திரத்தில் கும்மிருட்டில் படுத்தாலும் எனக்கு லைட் இருக்கும், என் கனவுல லைட் இருக்கும். எப்படி அந்த மனுஷன் வனாந்திரத்தில் தூங்கினார் என்னால் கற்பனையே பண்ண முடியல. எனக்கு இந்த ட்ரெயினோ பஸ்லேயோ நைட்டு ட்ராவல்னா பொட்டு தூக்கம் தூங்க மாட்டேன், அது ஏனே தெரியல. யாராவது என் காலை தொட்டாக்கா முடிச்சுக்குவேன், கால் கொஞ்சம் நீட்டமாக இருக்குமா. ட்ரெயினில் இப்படி போகும்போது யார் ட்ரெஸ்ஸாவது போட்டால் முடிச்சுக்குவேன். என்னமோ யார் என்னை தூக்க முடியுமா, என்னை தூக்கிட்டு போடுற மாதிரி பயந்துக்கிட்டு ஒரு செகண்டு தூங்க மாட்டேன். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஃபீல் இல்லைன்னா தூங்கவே மாட்டேன். எவ்வளவோ டயர்டாக இருந்தாலுமே ரூமெல்லாம் அடைச்சி நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், யாரும் என்னை பார்க்கக்கூட முடியாதுன்ற மாதிரி இருந்தால் தான் தூக்கம் வரும். இல்லாட்டி ஒரு செகண்டு கூட தூங்காமல் வாட்ச்மேன் மாதிரி முழிச்சிருவேன். அப்போது பெட்ஷீட்டு இல்லை, ஒரு பாம்பு கம்பு வருமா, துஷ்ட மிருகம் வருமா, மனுஷன் அம்மா மடியிலேயே படுத்து தூங்கின குழந்தை எப்படி திடீர்னு ஒரு நாள் டே ஒன் நான் வந்து இருட்டுக்குள்ளே போகிறாரு, வனாந்தரத்தில் போய் தன்னந்தனியாக கல்லை வச்சுக்கிட்டு அந்த கும்மி இருட்டில் எப்படி தூங்கியிருப்பார் எனக்கு உண்மையாக தெரியவே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை ஆண்டவர் பிள்ளைக்கு வரும்பொழுது தான் யோவுக்கு எப்படி ஆண்டவருடைய தீபம் தலையின் மேலே ஜொலிச்சதோ அந்த மாதிரி அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ ஆண்டவருடைய தீபம் தலையின் மேல் ஜொலிக்கும். அல்லேலூயா. அப்போது யாக்கோபு வாழ்க்கையிலையும் ஒரு இருட்டுக்கு போகிறாரு. எல்லாருக்குமே அந்த ஒரு இருளின் அனுபவம் என்பது இருக்கத்தான் செய்யும். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.